அம்மா, ஐயா உங்களை வர சொன்னாரு. என்ன சக்தி, நான் தான் எங்க அனிதாவுக்கு சமைச்சிட்டு இருக்கேன்னு தெரியும்ல, சொல்லு, அப்புறமா பேசிக்கிறேன். தெரியலம்மா, கூப்பிட்டாரு. சரி, நீ அடுப்ப பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். ஓகே சார், நீ செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கானு பா. என்னாச்சு? நீங்க வர சொன்னதா சக்தி வந்து சொன்னா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். முதல்ல நீ வந்து உட்காரு. இங்க பாருங்க, எனக்கு இப்ப உட்காந்து பேசலாம் நேரம் இல்ல, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ருத்ரா, அது நாளைக்கு ஆடிட்டிங் சப்மிட் பண்ண கடைசி நாள். இப்ப வரைக்கும் நீ அந்த புது வெண்டர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவே இல்லை, அதனால அது அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. இங்க பாருங்க, நான் சிவாவுக்கு சைனிங் அத்தாரிட்டி கன்ஃபர்மேஷன் மெயில் மூலமா கொடுக்கறேன், அதை அவன் பாத்துக்குவான். இன்னொரு முக்கியமான விஷயம், இனி ஒவ்வொரு நாளையும் என் பொண்ணு அனிதாவுக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால பிசினஸ் ரிலேட்டடா எதையுமே என் காதுக்கு கொண்டு வராதிங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் சிவாவையும் மேனேஜரையும் பாத்துக்க சொல்லுங்க. சரி ருத்ரா. அம்மா, நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற? டைம் என்னாச்சுன்னு பாருங்க. அனிதாவுக்கு கரெக்டான டைமுக்கு டிஃபனும் டேப்லெட்டும் கொடுக்கணும், நீங்க பாத்துக்கோங்க. சக்தி, நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? குடு, அனிதாவுக்கு கொடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாமா, அனிதா அம்மா கூட இருந்து கவனிச்சுக்கிற வேலை எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் என்னோட மனதிருப்திக்காக நான் பண்றேம்மா. என் மேல அவ்வளவு பாசமா இருந்த நீங்களே ஒரு கட்டத்துல என் மேல வெறுப்ப காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து உங்களை உரிமையா அம்மானு கூப்பிடுறதுக்கான காரணமே அனிதா அம்மா தான். அவங்க கூப்பிட்டதுனாலதான், அவங்களுக்காக தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சம்மதிச்சேன். அந்த ஒரே ஒரு நன்றி கடனுக்காகவாவது அனிதா அம்மாவுக்கு இதெல்லாம் நானே பண்றதுக்கு நீங்க சம்மதம் சொல்லுங்க. சரி போ. என்னாச்சு ருத்ரா, அனிதாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னியே, கொடுத்துட்டியா?